फ्रेंड्स वेलकम टू प्रिंसेस तमिल किचन नेक नाम என்ன பார்க்க போறோனா சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதா பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து 1 கிலோ சிக்கன் வந்து இந்த மா சைஸ்ல வந்து வெட்டி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு பிரிஞ்சி இல பட்டை அன்னாசி பூ கிராம்பு கல்பாசி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமா வெட்டிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அர மூடி தேங்காவை இந்த மாதிரி வெட்டிக்கலாம் அதுக்கு அப்புறம் கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற புதினா மல்லி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ என்னலாம் அரைக்கலாம்னு பார்க்கலாம் அரைக்க வேண்டிய பொருள் என்னன்னா பச்சை மிளகாய் சோம்பு தேங்காய் புதினாவே மல்லி செடியோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு சுத்து நல்லா விட்டுக்கலாம் இதாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் சோம்பு புளி எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்க தேங்காயில இருந்து பால் எடுத்துக்கலாம் இதாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பிரியாணி பண்றதுக்கு 1 வளக்கு பிரியாணி அரிசி எடுத்துர்க்கேன் அதை வந்து நல்லா தண்ணியில கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கேன் இத வந்து இப்ப நெய்யில வறுத்துறலாம் அதுக்கு சவ்வ ஆன் பண்ணி மேல ஒரு கடாய் வச்சு இல்ல வந்து நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இதாங்க பாருங்க फ्रेंड्स இந்த இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் இதாங்க பாருங்க फ्रेंड्स இந்த நெய் வந்து இந்த அரிசி கூட எல்லாமே சேர அளவுக்கு நல்லா வரையிக்கலாம் अरसिय वो ना वरता अद्ते नम्बर मेल और कुर वाला नम्बर कुर वो वाची वो देवक नूँ सेक नम्बर नूँ सेता ना का नम्बर ब्रिंज पट कलपासी क्राबु अन्नासीपू इला सेक अदक नम्बर पला सेक फ्रेंड्स வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வதங்கிடுச்சு இதில வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதில அரைச்சிட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிஞ்சு வரதுக்கு வதக்கிடலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிஞ்சு நல்லா பச்சை வாசன எல்லாம் போகுது இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து கறி வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இத வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स கறி வந்து நல்லா மசாலாவோட சேர்த்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்க பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்தாச்சு இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நீங்க வந்து தயிர் சேக்கறனா லாஸ்ட்ல வந்து இறக்கும்போது எலுமிச்சபழத்து சாறை வந்து புளிஞ்சி ஊத்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து தயிர் சேர்த்திருக்கேன் நம்ம வந்து இது எல்லastype சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स அரிசி கறி மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிரியாணி அரிசிக்கு வந்து எப்பயுமே வந்து வழக்கமா வைக்கிறதோட தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா தான் வைக்கணும் இல்லன்னா வந்து சாப்பாடு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிருக்கும் நல்லா இருக்காது டேஸ்ட் நாம வந்து இன்னைக்கு வந்து 1 வளக்கு பிரியாணி அரிசி எடுத்துக்கோம் அதனால வழக்கமா சேக்கறதோட 1/2 கப் வந்து கம்மியா சேர்த்துக்கலாம் வழக்கமா நம்ம வந்து 3 கப் அளவுக்கு சேப்போம் இன்னைக்கு வந்து 2 கப் அளவுக்கு வந்து போதும் நமக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேக்கிறதுக்கு பதிலா அந்த தண்ணி பதிலா வந்து தேங்காய் பால் சேக்கணும் நம்ம தேங்காய் வந்து பால் பண்ணி வச்சிருக்கோம்ல அது சேர்த்துக்கலாம் இப்ப 2 கப் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணிக்கு பதிலா தான் இந்த தேங்காய் பால் சேக்கறோம் இங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்தாச்சு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கொதி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் மூடி ஒரு விசில் கிட்ட வச்சு எடுத்துறலாம் ஒரு விசிலுக்கு மேல வச்சனா சாப்பாடு வந்து கொளையற மாதிரி ஆயிடும் அதனால ஒரு விசிலையும் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம் இங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து ஒரு விசில் வச்சு இறக்கியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் யாரு வந்து போயிருச்சு இப்போ ஓபன் பண்ணலாம் இங்க பாருங்க फ्रेंड्स எப்படி வந்திருக்குனே சூப்பரா வந்திருக்கு பாருங்க சாப்பாடு கொளையாம இதா பாருங்க फ्रेंड्स பீஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிச்சு இந்த பிரியாணியை நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிரின்சஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் தமிழ் மணியின் சுவை உலகமெங்கும் பரவட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்